வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை சம்பால் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். இங்கே நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், ஹாஃபாக வெட்டியிருக்கேன். ஒரு நல்ல பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட், தேவையான அளவு எண்ணெய். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்தோன்னே நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த முட்டை சம்பால் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காது. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையிலையும் இந்த சம்பால் வந்து நல்லா கோட்டாக இருக்கணும். ஸோ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான், முட்டை சம்பால் தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு போலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே சுலபமாக இந்த முட்டை சம்பாலை நம்ம பண்ணிடலாம். இந்த முட்டை சம்பாலுக்கு பயன்படுத்தின சில்லி பேஸ்டோட லிங்கை நான் இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இந்த முட்டை சம்பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.